வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம், அதாவது அப்பர் அப்படின்னு சொல்லப்படுற திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலமா சொல்லப்படுற இந்த தலத்துக்கு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புகலூர் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இது ரொம்ப வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அப்பரோட காலம் அப்படின்னா அந்த காலத்திலேருந்தே இங்க உள்ள ஈசர் இங்கதான் இருக்காரு அப்படின்றது சாஸ்திரம். திருப்புகலூர் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகிற வழியாக தான் இந்த திருப்புகலூருக்கு நீங்கள் வரலாம். நன்னிலம் எப்படி வரலான்னா, கும்பகோணத்துலேருந்து குடவாசல் வந்தும் வரலாம், கும்பகோணத்துலேருந்தும் டைரெக்டாகவும் நன்னிலம் வரலாம். இந்த கோவில் கும்பகோணத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப பழங்கால கோவில், ரொம்ப ஆழமான அறிவோட இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட நீங்கள் முன்னாடி வரும்போதே நல்லா தெரியும், மிகப்பெரிய அகழி இந்த கோவிலில் இருக்கும். அது வந்து கிணறு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆறு அப்படின்னு சொல்ல முடியாது, அகழி. இந்த கோழியில் சூழ்ந்திருக்கு அது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக அது தண்ணியாக இருக்கும். அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த கோவிலுக்கு வர வழியிலேயே. இந்த கோவிலில் இந்த இடம் அப்பர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சித்தஞ்சும் இருக்குது, இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்தி அடைந்த கோவில் அப்படின்னு சொல்றோம். அப்பர் முக்தி அடைந்தாரா அப்படின்னா, தெய்வத்தோட ஒன்றோடு ஒன்று கலந்தார், அந்த இடம் தான் இந்த இடம். அப்பரை நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்கலாம். தேவாரத்தில் எழுதுனதில் அவரும் ஒருத்தவர். நிறைய அவர் சிவபெருமானுக்காக பண்ணியிருப்பார். அப்படியாப்பட்ட அப்ப பெருமானுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. அதில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கே வந்து செங்கல் வாங்கிட்டு போய் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடு நல்லா கட்டி முடிச்சிருவீங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வீடு கட்டுறதே ரொம்ப தடையாக இருக்கும், ஜாதக தடை அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இங்கே வந்து ஈசனை வேண்டிக்கிட்டு 4 செங்கல் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு அந்த வீடை கட்டினீங்கன்னா வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் வாழலாம் அப்படின்றாங்க. எந்தெந்த கல்லை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றது வரைக்கும் இங்கவே சொல்லிடுவாங்க. நான் போனப்பையும் நிறைய பேர் வந்து கல் வாங்கிட்டு போனாங்க. இந்த கோவிலில் தான் முருகநாயனார் அவதரித்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முருகநாயகனார தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது எங்கே இருக்கும் இந்த அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல இன்னொரு சிவபெருமான் இருப்பார். அவருக்கு பக்கத்துலேயே இவரும் இருப்பார். இந்த கோவிலில் அக்னி பகவானுக்கு திருவுருவம் உண்டுங்க. அது இங்கே ரொம்ப சிறப்பாகவே சொல்லுவாங்க. சுந்தரருக்கும் இந்த இடத்துல ஒரு விசேஷமான விஷயம் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் மண்டபம் கட்டி வருவங்களுக்கெல்லாம் அங்கே தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் படிகாசு வாங்கி, நான் இறைவனை வேண்டி படிகாசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகலூர் வந்தடைகிறாரு சுந்தரர். அப்படி சுந்தரர் வரும்போது இருட்டாயிடுது. சுந்தரர் இங்கிருந்த கல்லை தலையில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கின அவருக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கல்லெல்லாம் பொன் கல்லாக மாறியிருக்கு. பொழுது விடியுது, காலையில் ஆகுது, எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு அந்த பொன் கற்கள் பார்த்ததுமே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புரிஞ்சிடுது, இதை பண்ணது இறைவன் தான் அப்படின்னு. அதனால் இறைவனை பார்க்காமலே, நான் உன்னை பார்க்காமலே எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீயே பண்ணிட்டியே அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற இறைவனுக்காக பாட்டும் அவர் பாடியிருக்காரு. இது சுந்தரருக்கு சிவபெருமான் கொடுத்தது. இந்த கோவில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கோவிலில் நலன் மகாராஜா அப்படின்ற மகாராஜாவுக்கு தனி சன்னதியும் இருக்குங்க. ரொம்ப அழகான, ரொம்ப அற்புதமான, ரொம்ப பெரிய கோவில். இப்போ நீங்கள் பார்க்குற இடமே விசேஷம்தான். என்ன அப்படின்னா, இது நவகிரகங்கள். நவகிரகங்கள் எல்லாமே கல்லில் இருக்கிறது, அதாவது கருங்கல்லில், நடுக்கல் சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அமைப்பில் இந்த கோவிலில் இருந்துச்சு. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றுங்க. தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் 108வது திருத்தலமாகவும், காவேரி அதாவது காவேரியை பக்கமாக கொண்ட திருத்தலத்தில் இந்த கோவில் 75வது தலமாகவும் உள்ளது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற மூணு காலத்தில் நாம் செஞ்ச பாவங்களுக்கும் தோஷங்களுக்கும் முக்தி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட அம்பாள் இன்னும் சிறப்பாக சொல்லப்படுறாங்க. அம்பாள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்தார் குழரி. இவங்க ரொம்ப அழகாக காட்சி தந்திருப்பாங்க, அதாவது எப்போ பார்த்தாலும் அழகான குளத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனை இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமாகாத பொண்ணுங்கள்லாம் வந்து இங்கே வேண்டிக்கிட்டால் உடனே திருமணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனுக்கு
அதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மன் தன்னோட பக்தியோட மகளுக்கு பிரசவம் பார்த்ததா ஒரு ஐதீகம் உண்டு. அம்மனே பிரசவம் பார்த்ததுனால இங்க வந்து வேண்டிக்கிட்டா கர்ப்பிணிகளுக்கு சுக பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம மூலவர் பத்தி பார்க்கலாம். இந்த கோவில் உள்ள மூலவர் அக்னி பகவானுக்கு காட்சி தந்ததுனால அக்னீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருக்கார். இது கூடவே இன்னொரு பேரையும் வச்சிருக்கார். என்ன அப்படின்னா கோணேஸ்வரர் அப்படின்ற பேரையும் வச்சிருக்கார். ஏன் அப்படின்னா வடப்பக்கத்திலேருந்து பார்க்கும்போது இவர் கோணலாம் தெரிவாராம். அதனால கோணேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு நாமமும் இவருக்கு உண்டாம். மூலவருக்கு பக்கத்திலேயே சந்தனகேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு சன்னதியும் உண்டு. அவர் தான் இங்க பிரதானமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தலை அப்படின்னு வேற மாதிரியான உருவத்துல இருப்பார். நாம எப்போதும் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அமைப்பை உருவாக்கியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட உருவத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தலை, ஏழு கையு, மூணு உருவம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது இந்த கோவில் வந்தா நீங்களும் பார்க்கலாம். மூலவர் சன்னதிக்கு பக்கத்துல வர்தமானேஸ்வரர் அப்படின்ற சன்னதி உண்டு. அங்கு ஆள்றதும் சிவபெருமான் தான். அவருக்கு பக்கத்திலேயே அவங்க துணைவியாரோட சன்னதியும் உண்டு. இந்த வர்தமானேஸ்வரருக்காக சம்பந்த தனியா ஒரு பதிகத்தையே பாடியிருக்காரு. அந்த பதிகமும் அங்கேயே எழுதியிருப்பாங்க. இந்த கோவில் எல்லா சிவன் கோவில் மாறியும் தாங்க இருக்கும். எல்லா சிவன் கோவிலோட அமைப்பையும் உள்ளார வச்சிருக்கோம். இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கும். நவகிரகங்கள் சன்னதியெலாம் முழுமையாக மாறியிருக்கும். ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த காட்சியில் இங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு. முருகப்பெருமான் இங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிவபெருமான் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் கோவிலை சுற்றி வரும்போது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய லிங்கங்களை பார்க்கலாம், நிறைய சிற்பங்களையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாகவே அது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த கோவில் இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இது குடமுழுக்குக்கான திருப்பணி அப்படின்னு சொல்றாங்க. முருசா சிதறினாலும் அங்கங்க சிதஞ்ச மாதிரி இருக்கிற இந்த கோவிலை திரும்பவும் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போதைக்கும் இந்த கோவில் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானதா இந்த கோவில் இருக்கு. முதலே சொன்னல நிறைய லிங்க திருமேனிகளை, பெரிய லிங்க திருமேனிகளாக நீங்கள் பார்க்கலான்னு, அதை மாதிரி அமைப்பில் தான் இப்போ நீங்கள் ஒரு லிங்க திருமேனியும் பார்த்தீங்க, ரொம்ப பெரிய அமைப்பில். அது மாதிரி இந்த கோவிலில் வந்து யார் யாருக்கு என்னென்ன சிவபெருமான் லீலைகள் பண்ணார் அப்படின்றதையும் இங்கவே ஒரு சித்திர ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த கோவிலில் 63 சன்னதியையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான, மிக பிரம்மாண்டமான பெரிய கோவில் அப்படின்னே இந்த கோவிலை சொல்லலாம். இந்த காட்சி தான் அக்னீஸ்வரருக்கு காட்சி தந்தது. இதுக்கு பக்கத்திலே உள்ளது இங்கே உள்ள அப்பருக்கு எல்லாத்தையும் பண்ணது. அதாவது அப்பர் சிவபெருமானோட ஒன்று கலந்தது. இது இந்த கோவிலில் விசேஷமாக நடக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கும்போது எல்லார் கண்ணிலும் தண்ணி வரும் அப்படின்றாங்க. அதாவது அப்ப பெருமான் சிவபெருமானோட ஒன்றோடு ஒன்று அடையிறத இந்த கோவிலில் திருவிழா அப்போ நடத்தியே காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லார் கண்ணிலேருந்தும் நீர் கசியும் அப்படின்றாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகிற வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் அடையலாம். கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் 26 கிலோமீட்டர். 26 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருப்புகழூர் இருக்குது. எல்லா கோவில் மாறியிருந்தாங்க. இந்த கோவில் காலையில் 10 திறந்திருக்கும், மாலையில் 10 திறந்திருக்கும். இது மாதிரியான இன்னொரு கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.